Hello friends, welcome to my channel Cook with Charanya. இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல இந்த பிரதர் CS6000i இந்த மெஷினோட பேசிக் தான் வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து பிகினரா இருக்கீங்க அப்படினா மெஷினை வந்து ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ண போறீங்க அப்படினா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். நான் ஏற்கனவே வந்து இந்த மெஷினோட அன்பாக்சிங் வீடியோ வந்து சேனல்ல வந்து போட்டுறேன். அதை வந்து பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பிகினர் லெவலில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போடுங்கன்னு சொல்லி. ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்து சரியாக வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலை. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ நாள் டிலே ஆகிருக்கு. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் எல்லாமே வந்து இந்த மெஷினில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பேசிக்காக வந்து இதில் இருக்கிற பட்டன்ஸ்லாம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைய பாருங்கள். இப்போ பேசிக்காக வந்து இந்த மெஷினில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். நீங்கள் வந்து மெஷினை வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து ஆன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பட்டன், இங்கே ரெண்டு பட்டன்ஸ் வந்து இருக்குது. இந்த ரெண்டு பட்டன் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச்சோட ஹைட்டையும் வித்தையும் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து வித்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரெண்டு பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 59 ஸ்டிச்சஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே இருக்க இந்த ரெண்டு பட்டனை வந்து யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு 10th ஸ்டிச் வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். 10 இப்போ நான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி 11, 12 அப்படின்னு சொல்லி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அதிகமாகவோ கம்மியோ இதை வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் வந்து இந்த பட்டன்ஸோட ஆப்ஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 ஸ்பீட் லெவல் வந்து இருக்குது. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மிஷினை வந்து ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லெவல் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் போக போக ப்ராக்டிஸ் ஆக நீங்கள் வந்து இந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இது வந்து இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு 3 பட்டன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். நம்ம வந்து இப்போ ஒரு கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலோ எண்டு பண்ண போகிறோம் அப்படின்னாலோ நம்ம வந்து ஒரு 2-3 தடவை வந்து ஒரே இடத்துலையே தப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லாக் ஸ்டிச்சை வந்து போட்டுக்கலாம். இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மெஷின் இல்லாத பழைய மெஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம இங்கே இருக்கிற இந்த இதை வந்து யூஸ் பண்ணி இந்த ஊசியை வந்து மேலே எடுக்கிறதுக்கு வந்து இப்படி எடுப்போம் அந்த கிளாத்ல இருந்து. ஆனால் இந்த மெஷினில் வந்து நீங்கள் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து கிளாத்ல வந்து ஊசி இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே வந்துடும். நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியுதா. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து இந்த மெஷினில் வந்து நம்ம இந்த ஃபுட் பெடலை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து தப்போம். நீங்கள் ஃபுட் பெடல் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம மாட்டியிருக்கிற அந்த ஃபுட் பெடலோட ஒயரை வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்கன்னா இதை வந்து யூஸ் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து அதுவாகவே வந்து மிஷின் போடும். திரும்ப இந்த பட்டனையே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதுக்காக வந்து இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த நீடில் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு லிவர் வந்து இருக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் போடும்போது இதை வந்து யூஸ் பண்ணி இதை இப்படி கீழே இப்படி இழுத்தீங்க அப்படின்னாலே இதுவாக ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நீடில் வந்து த்ரெட்டை வந்து கோர்த்துரும். ஸோ அதுக்காக வந்து இந்த லிவர் வந்து வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து ஒரு ராட் மாதிரி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்தை வந்து உள்ளே விடும்போது இந்த ஃபூட்டரை வந்து தூக்குறதுக்காக இந்த இது வந்து வச்சுருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக வந்து மூவ் பண்ணிக்கலாம் மேலே. ஏன்னா நீங்கள் இப்போ ஜீன்ஸ் கிளாத்து இல்லைனா வந்து எம்ப்ராய்டரிலாம் போடும்போது நிறையா வந்து கிளாத் வந்து பெருசாக வந்து உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் இன்னும் கூட மேலே வந்து இந்த ஃபுட்டரை வந்து இதை வச்சு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பட்டன் ஹோல் வந்து இருக்கிற மாதிரியே வந்து இங்கே வந்து ஒரு ராட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து தெரியும், அதில் வந்து போட்டிருக்காங்க பட்டன் ஹோலோட டயக்ராமே வந்து அதில் வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே வரைய வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து நான் எப்படி த்ரெட்டு போடுறது அப்புறம்
பாபின்ல வந்து எப்படி வந்து த்ரெட்டை வந்து வைண்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து நான் தனியாக வந்து பார்ட் டூவாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாபின் போடணும். நம்ம இதை வந்து லைட்டாக வந்து இந்த சைடு வந்து ஆரோ மார்க் போட்டிருக்காங்க, அந்த சைடு வந்து நீங்கள் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல வந்து பாபின் போடணும். நான் ஏற்கனவே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு பாபின் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். இப்படி ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்து நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது இல்லையா, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரே வந்து ஒரே ஃபூட்டரை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட முடியாது. நம்ம வந்து வேறு வேறு ஃபூட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஃபூட்டருக்கு பின்னாடி ஒரு பிளாக் கலரில் குட்டியாக ஒரு நாப் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட் இப்படி தூக்கிக்கிட்டு இந்த லிவரை வந்து யூஸ் பண்ணி ஃபுட்டரை தூக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் நாபை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அழகாக கீழே விழுந்துடும். நீங்கள் வந்து வேறு ஃபுட்டரை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த லிவரை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த ஃபுட்டரை வந்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணிடும். ரொம்ப ஈஸியாகவே வந்து நீங்கள் இந்த ஃபுட்டரை கழட்டிட்டு திரும்ப வந்து மாட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மிஷினோடையே வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக வந்து ஒரு டேப் மாதிரி ஒரு ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தைக்கும் போது வந்து நீங்கள் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது அதுக்காக வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளாக வந்து ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்குன்னா இதில் வந்து உங்களுக்கு 1, 2, 3 வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டு வந்து டைட்டாக இருக்குது, லூஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த இதை நாபம் வந்து யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டோட டென்ஷனை வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நீங்கள் டைட்டாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாபம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து டைட்டாவோ லூஸாவோ வந்து நீங்கள் அந்த டென்ஷனை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து இந்த நாப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல தான் வந்து நம்ம த்ரெட்டை வந்து போடுவோம். த்ரெட்டை வந்து போட்டு இது வழியாக வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும். அது தேவைன்னா அதிலே வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக எப்படி போடுறது அப்படிங்கிற டயக்ராமும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதையும் வந்து நான் வந்து அந்த பார்ட் டூ வீடியோவில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மிஷினோடையே உங்களுக்கு வந்து ஒரு 3 பிளாஸ்டிக் பாபின் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பாபினை வந்து வைண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து போடுவீங்க. இதில் வந்து போட்டு தான் நீங்கள் வந்து பாபினை வந்து வைண்ட் பண்ணுவோம். அதுக்காக வந்து இந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பிளேடு மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து தச்சு முடிச்சுட்டு நீங்கள் கிளாத்தை வந்து வெளியே எடுத்து இதிலையே வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து சிசர் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்கான இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மெஷினில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் சீக்கிரத்தில் வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.